நண்பர்களுக்கு வணக்கம். தற்பொழுது தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளின் சில இடங்களில், நெல்லை மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் மழை மேகங்கள் ஊடுருவி சில பகுதிகளில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையை பதிவு செய்திருப்பதை உறுதிப்படுத்த இயல்கிறது. அது என்ன? தூத்துக்குடி மாவட்டத்தில், நெல்லை மாவட்டத்தில் மழை மேகங்கள் செயற்கைக்கோள் படங்களில் அல்லது ரேடார் படங்களில் பதிவானால் மட்டும் நீங்கள் உடனடியாக பதிவு செய்கிறீர்கள் என்பதைப் போல ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம். இது செப்டம்பர் மாத இறுதியாக இருந்தபொழுதும் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் தூத்துக்குடி மாதிரியான ஒரு மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் மழை பதிவாகுவது என்பது அரிதான ஒரு நிகழ்வு தான். அதில் மாற்றங்களோ மாற்றுக்கருத்துக்களோ கிடையாது. என்ன சொல்கிறீங்க, அக்டோபர் மாதம் தான் நெருங்கிட்டேன்னு கேட்கலாம், ஆனால் இது வடகிழக்கு பருவமழை கிடையாது. அதை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு தற்காலிக சூழல் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, தெற்கு இலங்கைக்கு தெற்கே ஒரு சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது, அந்த சுழற்சியானது நகர்ந்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால கிழக்கு திசை காற்றானது தற்காலிகமாக தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் ஊடுருவி வருகிறது. அதே போல் டெல்டாவில் கூட அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டெல்டாவில்னு நான் சொல்லும் பொழுது டெல்டாவினுடைய கடலோர பகுதிகளில் தான். அந்த மழை வாய்ப்புகளையும் நான் பிற்பகல் நேர காணொலியில் உங்கள் கூட ஷேர் செய்து கொண்டிருந்தேன். இப்போ தென் மாவட்டங்களில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை பொறுத்த வரையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் 30 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகிவிட்டதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. அது வந்து நிச்சயமாக நம்ம வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த காலகட்டத்தில் ஒருவேளை இப்போ முந்தைய காலங்களெல்லாம் பார்த்திங்கனாக்கா, இந்த செப்டம்பர் மாத இறுதியிலேயே கிழக்கு திசை காற்று ஊடுருவி சில இடங்களில் மழை பொழிவை ஏற்படுத்தியிருக்கலாம். அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலேயே இதற்கு முந்தைய சில ஆண்டுகளில் கிழக்கு திசை காற்றின் காரணமாக டெல்டாவினுடைய கடலோர பகுதிகளில் மழையானது கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஏன் வந்து காரைக்கால் பகுதிகளெல்லாம் கிட்டத்தட்ட 100 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலேயே வந்து பதிவானது. ஆனால் செப்டம்பர் மாத இறுதி காலகட்டத்தில் நாம் இப்போ இருக்கோம். இந்த காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கலை, ஒரு சுழற்சியின் தாக்கத்தினால் இப்போ வந்து தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைத்து கொண்டிருக்கிறது என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான். இப்போ திருச்செந்தூர் பகுதிகளை பொறுத்த வரையில் நான் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக பார்க்கும்பொழுது 37 மில்லிமீட்டர் அளவு மழை, அதாவது திருச்செந்தூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில். இப்போ நெல்லை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா 60 மில்லிமீட்டர் என்பதை போன்று நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. அப்போ இங்கே எந்நேரம் மழை வந்து பதிவாகி கொண்டு இருக்கணும். இப்போ இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலை 30 நிமிடங்கள் ஆகிறது. இதனை நாம் 12:30 மணி ஆகிறது என்பதை போல கூட சொல்லலாம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் 30 நிமிடங்கள் மட்டும்தான். இந்த மாதிரியான நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொலியை நான் வந்து எப்பொழுதுமே பதிவு பண்ணுறது கிடையாது. வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் பதிவு பண்ணுவேன். இவை தவிர்த்து சில முக்கியமான நேரங்களில் அதிக அளவில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படக்கூடிய அந்த நிலையில் நான் பதிவு பண்ணுவேன். இப்போ சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக பட்டுச்சுன்னா நான் வந்து பதிவு பண்ணுவேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நிகழ்வு இப்போ தென் மாவட்டங்களில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை என்பது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்டிச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்டம்பர் மாத இறுதியில் இந்த மாதிரி ஒரு மழை வந்து கொஞ்சம் ரேரான விஷயம்தான். சமீப காலத்தில் நான் பார்க்கல. தென் மாவட்டங்களை பொறுத்த வரையில், தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரையில், மேற்கு உள் மாவட்டங்களில் இந்த காலகட்டத்தில் மழை வந்து பதிவாகும். இப்போ கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக கூட ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை வந்து பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது. மழை அளவுகள் கிடைக்க வரும்பொழுது உண்மை நிலவரம் நமக்கு தெளிவாக தெரிய வந்துடும். இப்போ திருநெல்வேலி ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் 60 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்குது அப்படிங்கும்பொழுது அதில் நம்ம உற்று தான் நோக்கணும். அந்த சுழற்சி இருக்கிற வரைக்கும் அப்போ தென் கடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் என்பது உண்டு. இதை நம்ம எடுத்துக்கணும், குறிப்பாக அந்த இரவு நேரத்தில், நள்ளிரவு நேரத்தில், அதிகாலை நேரத்தில். ஸோ இதுதான் முக்கியமான நேரம். ஸோ இப்போ தான் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து கடலோர பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகள் என்பது ஏற்படும். அப்புறம் பிற்பகல் மாலை நேரங்களில் உட்பகுதிகளில், இந்த ஈரப்பதம் போகுது இல்லையா, உட்பகுதிகளில் மேற்கு உள் மாவட்டங்களில் அங்கங்கே இடியுடன் கூடிய வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும். ஸோ இவை தவிர்த்து தென்காசி ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் 24 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், 0.5 mm ஆஃப் ரெயின்ஃபால் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வருகிறது. திருப்பதி சாரத்தில் கிட்டத்தட்ட 5 மில்லிமீட்டர் அளவு மழை. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்டங்களில் மழையானது பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக தென் கடலோர மாவட்டங்களிலே மழையானது பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. சரி, இந்த காணொலியில்
நீங்கள் மழை வாய்ப்புகளை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, ஓவராலாக 24 மணி நேரம் மழை வாய்ப்புகளை பிற்பகல் நேரத்திலே நம்ம பார்த்துருந்தோம். அதுலேயே நம்ம தென் கடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகளை எதிர்பார்த்துருந்தோம். நான் இன்னுமே கொஞ்சம் தென் கடலோர மாவட்டங்கள்லேயே கொஞ்சம் வடக்க இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை வாய்ப்புகளை எதிர்பார்த்துருந்தேன். உதாரணத்துக்கு ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு கடலோர பகுதிகளில் தொண்டி மாதிரியான பகுதிகளில் கூட நான் மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். மேபி அப்கமிங் ஹவர்ஸில் அங்கே கூட ரெக்கார்டாகலாம். அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு. அது மட்டும் அல்லாது டெல்டாவின் கடலோர பகுதிகளில் கூட அதிகாலை அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் மழையானது பதிவாகலாம். புதுச்சேரி கொடியக்கரை இடைபட்டிருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் அங்குமிங்குமாக மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியமே கொள்ள தேவை கிடையாது. அதே போல் தான் மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளில், காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளில் அங்கங்கே மழையானது பதிவாகும். நம்ம திருவாரூர் மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகள் உட்பட திருவாரூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது. இது தொடர்பாக பிற்பகல் நேர வீடியோவில் கூட நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் செய்திருந்தோம். இப்போ இவை போக நாம் பார்த்தோமேயானால், நமக்கு தென்காசி மாவட்டத்தில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை என்பது மேலும் சில இடங்களில் கொஞ்சம் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. அதையே நம்ம வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். அதேபோல் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில். நீங்கள் ஒருவேளை விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில், தென்காசி மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில், நெல்லை மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் பகுதியின் நிலவரத்தைங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். காலை நேரத்தில், அதிகாலை நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு. அந்த கடலோர பகுதிகளுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம். கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. சதியம் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். காலை நேரத்தில் மழை வாய்ப்புகளை பதிவு பண்ண முடியுமா தெரில. இன்றைக்கி தேதி அது முதல்ல சொல்லணும் இல்லையா, 30/9/2024, செப்டம்பர் மாதம் 30ஆம் நாள் 2024 வருடம். ஸோ ஜஸ்ட் கிடைக்கக்கூடிய மழையை என்ஜாய் செய்து கொள்ளுங்கள். இது வடகிழக்கு பருவமழை கிடையாது. இன்னும் வடகிழக்கு பருவமழைக்கான சூழல்கள் உருவாகலை. இது தற்காலிகமாக சுழற்சியின் தாக்கத்தினால் கிடைக்கக்கூடிய மழை தான். இது வந்து அடுத்த ஒரு 2 நாட்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா இந்த மழை வாய்ப்புகள் என்பது குறைந்துவிடும். மறுபடியும் உட்பகுதிகளில் மழையானது பதிவாகும். மீண்டும் நம்ம அக்டோபர் மாத 10ஆம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழைக்கு ஏதுவான அமைப்புகள் சூழல்கள் வந்து உருவாக இருக்கிறது. அதன் பின்னர் பார்த்திங்கனாக்கா கிழக்கு திசை காற்றின் தாக்கத்தினால வடகடலோர மாவட்டங்களும் பலனடையும். அப்புறம் நண்பர் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பகுதியில் அவருடைய ஒரு நிகழ்வுக்காக, அதாவது அவர் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருக்காரு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் தொடர்பாக என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தார். அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் வெளியே இருந்தேன், அவர்கிட்டனால பேச முடியல. நான் மறுபடியும் அவருக்கு கால் பண்ணி இன்றைக்கி தான் பேசணும், இன்றைக்கினா 30ஆம் தேதி தான் பேசணும், இப்போ பேச முடியாது. இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 12:30 கடந்து விட்டது. ஸோ இந்த நேரத்தில் பேசுகிறது சரியாக இருக்காது. ஸோ காலையில் நான் பேசுகிறேன் அவர்கிட்ட. அந்த நிகழ்ச்சி அக்டோபர் மாதத்தில் 10ஆம் தேதிக்கு பிறகு தான் இந்த நிகழ்ச்சி இருக்குது, அதை நடத்தலாமா, அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் வானிலை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தார். நான் பொதுவாக சொல்கிறது, வானிலையை இப்பொழுது ஒரு அசாதாரணமான நிலை ஏற்படாத வரையில் நம்ம எதற்காகவும் அதை சேஞ்ச் செய்ய வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கணும், அதுக்கப்புறம் அது ஆக்டிவ் ஆகணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வடகிழக்கு பருவமழைக்கு 12ஆம் தேதி 13ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தான் சாதகமான அமைப்புகள் வந்து உருவாகும். அதுலேயும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னாக்கா வடகடலோர மாவட்டங்கள் தான் பெனிஃபிட் அடையும். தூத்துக்குடி மாவட்டம் வந்து எப்போவுமே எனக்கு தெரிந்த வரையில் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் லேட்டாக தான் பெனிஃபிட் வந்து அடையும். அதை பெனிஃபிட்னால் மழை வந்து கிடைக்கும், பட் இன்டென்ஸ் ரெயின்ஃபாலுங்கிறது வந்து இப்போ நவம்பர் மாத இறுதியில் அல்லது டிசம்பர் மாதத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கிடைக்கலாம். ஏன்னா இந்த ஆண்டு நமக்கு வந்து பாசிட்டிவ் ஐஓடி அல்லது நியூட்ரல் கண்டிஷன் இடத்துல எது இருந்தாலும் சரி, சுழற்சிகள் வந்து லோவர் ஆட்டிடியூடில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து செல்லும். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பலன் வந்து அடையும் தென்கொடி மாவட்டங்கள். ஸோ அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது. ஸோ முக்கியமாக நான் அந்த பதிவை இப்போ பதிவேற்றம் செய்து கொண்டிருப்பதற்கான காரணம், அதாவது இப்போ நான் குரல் பதிவை பதிவு செய்து கொண்டிருப்பதற்கான காரணம் ஒன்று தான், தென்கொடி மாவட்டங்களில் மழை வந்து பதிவாகி வருகிறது, தென்கடலோர மாவட்டங்களில் மழையானது பதிவாகி வருகிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை வாய்ப்புகள் எங்கெங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். சவலதான் தொடர்கள் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான காணொலிகள்லாம் வேணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள்.
அண்டு நம்முடைய முகநூல் பக்கத்தையோ அல்லது நமது யூடியூப் தளத்தையோ நீங்கள் வந்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் அல்லது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நான் உங்கள் இமானுவேல்.